சீக்கிரம் வாடா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல நல்லா வாசிங்கடா வரேன் ஐயா வந்தனம் ஐயா வந்தானோ வந்த சனம் எல்லாம் குண்டானோ ஏ வந்தனம் ஐயா வந்தானோ வந்த சனம் எல்லாம் குண்டானோ இங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வந்தனம் ஐயா வந்தானோ வந்தனம் ஐயா வந்தானோ இங்க கூட்டம் எல்லாம் நல்லா வளர வாழ்த்தனம் ஐயா வாழ்த்தானோ வாழ்த்தனம் ஐயா வாழ்த்தானோ பெரியோர்களே தாய்மார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே அக்காமார்களே தங்கச்சிமார்களே எங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடகத்துல ராஜபாத்தாக நடிக்க போறது நான்தான் என் பேரு ராஜா வணக்கம் பின்பாட்டு ஹார்மோனியோ சஞ்சீவி இவர்தான் மிருதங்கம் இளங்கோ கடம் பைரவன் இந்த கதம்ப நாடகத்திலே சொற்குற்றம் பொற்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் மன்னித்து ஆசி கூற வேண்டுகிறோம் டேய் இதெல்லாம் நாடகத்தனைக்கு பாத்துக்கறலாம்டா முதல்ல ஒத்தி ஆரம்பிப்போம் சரி வாசி மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் ஏ முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் முத்து முத்து கண்ணால அங்க ஆத்தங்கரையில் அவ்வளவு கூட்டம் இருக்கு பரிசல் ஓட்ட போகாம இங்க என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டு கலைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அக்கறைக்கு போய் அவங்க பஸ் பிடிக்க முடியாதோன்னு கவலையோட காத்துட்டு இருக்காங்க முதல்ல அங்க போய் அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைங்க போங்க டேய் முதல்ல கடமையை செய்வோம் அதுக்கு அப்புறம் கலைய வளப்போம் சரி வாங்கடா போலாம் இவன் என்னைக்கு தான் ஸ்டடி ஆக போடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே டேய் ஒருத்தி மட்டும் நின்னுட்டு இருக்கா இங்க பாரு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கான் சும்மாவா காத்துட்டு இருக்கீங்க அந்த படகுல போனா 1 ரூபாய் எங்க பரிசல்ல வந்தா 8னா அதான் காத்துட்டு இருக்கீங்க தம்பிகளா இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஜவுளி கடையில தள்ளுபடி வியாபாரம் பண்ணுவாங்கல்ல அதே போல நம்ம பரிசலுக்கு திருவிழா வரைக்கும் நாலனா வாங்க கூடாதா நீங்க காசே தரவேணா ரொம்ப சந்தோஷம் நீங்கயே போங்க டேய் ராஜபட் விஸ்வநாதன் வரறா வணக்கண்ணே வணக்கம் தம்பிகளா நாடகத்துக்கு நேரா இது புறப்படலாமா போலனே கழுப்பு 50 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டி போட்டு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள டான் கொட்டினா கொடுத்துறங்க டான் ஆணிகாளா இப்படி டான்ற யோ குண்டடியா போற வரவன பொழுது போக்க டாண்ட போறான் இவனுங்களுக்கு கடன் கொடுக்கட்டு இல்ல எவ்வா போர் இருக்கு வரங்க நல்ல என்னடா விலகா பசங்களா கும்பிடுங்க என்ன விஷயம் ஒரு 100 ரூபாய் கடன் வேணும்னு யாருக்கு இவனுக்கு வக்கப்படுறேன் உடம்புல கடன் வாங்குறியா முதல்ல பணம் இருக்கா நான் பாத்துக்கிறேன் இல்லாட்டி நான் வக்கப்பட வேண்டியதா போயிடும் பயந்துட்டீங்களா கடைசி 100 ரூபாய் என் பசங்களா என்கிட்ட கடன் வாங்கினா என்ன கண்டிஷன் தெரியுமில்ல இன்னைக்கு 100 ரூபாய் வாங்கினா நாளைக்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி போட்டு 200 ரூபாய் திருப்பி கொடுக்கணும் கழியும் இல்ல பணம் கொடுக்கல வச்சுக்க துண்ட கழுத்துல போட்டு நெருக்கி பணத்தை வசூல் பண்ணுவேன் தாண்டுங்க எங்க துண்டகணம் அடிச்சிட்டாங்களா இங்க இருக்கு தாண்டுங்க நீ ஒட்ட மட்டும் தாண்டா போதாடியா ரெண்டு ரெண்டு பேரும் நாலு பேரும் தாண்டுங்க ஏங்க நீங்க ஒருத்தனுக்கு தானே பணம் தர்றீங்க வா இவனுக்கு 100 ரூபாய் தாங்காடியா தலைக்கு 25 தான் தாங்கும் நாளைக்கு வட்டியோட தரேன் சத்தியம் பண்ணிட்டு தாண்டுங்க வாங்க தாண்டுவான் குடும்பத்தோட தாண்டுவான் போல இருக்கு பசங்களா துண்ட தாண்டது சாதாரண விஷயம் இல்ல கையை இப்படி வச்சுக்கிட்டு கை கடியில நுழைஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அக்குள்ள கட்டி வரும் இங்க காலால துண்ட தாண்டி இருக்கீங்க பணத்தை திரும்பி தரல வச்சுக்கீங்க எங்கங்க கட்டி வருமோ ஒழுங்கா கொடுத்துறங்க நல்லா நல்லா எயமாலின் கட்டாச்சு நாலு பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் அப்படி குறைஞ்ச வட்டியில பணம் கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் நீதான் சாட்சி தாயம் 12 அதுதான் ஒரு மணி நேரமா விழுகலையா இத பாரு நான் போடுறேன் விழுவுற 5 உனக்கு அடிக்கடி பழுத்தே விழுது 5 விழுவ போகுது டேய் சீக்கிரம் போடுங்கடா நேரமாவது ஏன்டா அவசரப்படுற பஸ் வந்ததுன்னா பரிசல் கால் வந்துருவாங்கடா பஸ் 4:30 மணி தான்டா இப்ப மணி 3 தான் இருக்கேன் டேய்
அல்லிராணி ஆத்தங்கர பக்கம் தனியா போறாரா? யாரு அல்லிராணி? அவதான்டா தியேட்டர் முதலாளி தங்கச்சி. நம்மள அன்னைக்கு படம் பார்க்க விடாம கெடுத்தாலே பாதகி. பேரு தேவகி. தனியா போறாளா? ஆமாடா. அவள சும்மா விட கூடாது. வாங்கடா. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர மேலப்பட்டி ஜமீன் குல திலக இளவரசி தேவகி நாச்சியார் அவர்கள் வருகிறார்கள் 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 வருக வருக இளவரசியார் அவர்களே வருக வருக தங்கள் வரவு நல்வரவாகுக அந்த புறம் விட்டு இந்த புறத்திற்கு ஆணை சேனையின்றி படை பல்லக்கு இன்றி தன்னந்தனியாக வந்ததின் காரணம் அரண்மனையில் புழுக்கமா இல்லை இதயத்திற்குள் இருக்கமா அடடா பிரம்மதேவன் ரம்பையை பார்த்து கொண்டே உங்களை படைத்து விட்டான் போலிருக்கிறது அரசவை புலவரே சொல்லுங்கள் இளவரசே இளவரசியாரின் அழகை புகழ்ந்து பாடல் ஒன்று இயற்றுங்கள் உங்களுக்கு 1000 பொற்காசுகள் அன்பளிப்பு என்பாண்டி மண்டலத்து இளவரசே தங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இளவரசியாரை பார்க்கும் பொழுது ஒரு சாயலில் திரைப்பட நடிகை நதியாவை போல் காணப்படுகிறார் நடக்கையிலே சரோஜா தேவியை போல் இருக்கிறார் சிரிக்கையிலே கே ஆர் விஜயாவை போல் தெரிகிறார் ஆனால் ஏனோ தெரியவில்லை தேகம் மாத்திரம் மெலிந்து காணப்படுகிறது அப்படியா ஏக்கத்தால் இருக்குமோ ஆண்களை பெண்கள் அடிப்பது உங்கள் அள்ளி ராஜ்யத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் பார்போற்றும் பாண்டிய இளவரசனை கை நீட்டி அடிக்க துணிந்த இந்த இளநங்கைக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்ன தண்டனை கொடுக்கலாம் ஒரு முத்தம் கொடுக்கலாம் சரியான தண்டனை கொடுக்கட்டுமா யூ ராஸ்கல்ஸ் கண்ட்ரி ப்ரூட்ஸ் புலவரே ஏதோ பரங்கியர் பாஷையில் பேசிவிட்டு போகிறாளே உங்களுக்கு புரிகிறதா இளவரசே நீங்கள் நாட்டுப்புறத்தானாம் நகரவாசி இல்லையா பச்சையாக சொன்னால் உங்களை ஒரு பட்டிக்காட்டான் என்கிறாள் அவமானம் அவமானம் வாருங்கள் அவளை கவனிப்போம் நாலு பேருக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்கு தாண்டா நான் இப்படி குறைஞ்ச வண்டியில பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கில்லாத பச்சைகளா ஏன்டா என்கிட்ட கடன் வாங்குறீங்க கோச்சுக்காதீங்கண்ணே ரெண்டு நாள் திருப்பி கொடுத்துறோம் அப்பா நாணயம் தாண்டா நான் இவ்வளவு பெரிய ஆக்கிருக்கு வாங்கின கடன் நீ கொடுத்துட்டு நாளைக்கு எவ்வளவு வேணா கேளுங்கடா எத்தனை கோடி வேணாலும் தரேன் இந்த ஆதிகேசுல வாய் சுத்தம் உள்ளவண்டா என்ன நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணங்க பணம் கிடைக்கல கொஞ்சம் பொறுத்துக்குங்க எப்படியும் கொடுத்துறா இந்த கதை எல்லாம் எனக்கு வேணாம் முள்ளங்கி பட்ட மாதிரி முழு 100 ரூபாய் நோட்டு கொடுத்தையா உங்ககிட்ட டோட்டல் தரவள எழுதி வாங்கி நான் கொடுத்தேன் எல்லாம் உங்க வாய் வாச்சே நம்பிதாயா இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் கொடுத்தேன் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணம் வரல வச்சுக்க உங்க கைய காலெல்லாம் முறிச்சு உங்க தோலை உரிச்சு நான் இல்ல இவன் தான் இவன் அவன் என் சிஷியனுங்க கைய கால விட்டுறேன்னு சொல்றவன் நான் தான் என் சிஷியனுங்க மேல கைய வச்சிருவியா உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா தைரியத்தை பற்றி நீ பேசுறியா அனாவசியமான பேச்செல்லாம் இங்க வேண்டாம் இப்ப இவங்களால உனக்கு பணம் கொடுக்க முடியாது என்ன பண்ற இப்ப என்ன பண்ணன்றா பிடிக்கல புரிஞ்சுட்டேன் இவனு கிட்ட நான் எப்படி பணத்தை வசூல் பண்றாங்க நீ பாத்துக்க பாக்குறேன் பாக்குறேன் இவங்க கிட்ட எப்படி பணம் வாங்குறங்கறத நானும் பாக்குறேன் வாங்கடா போல எல்லாம் காலாயிடம் கொண்டார் போல இருக்கு அரசு வரசதையா தங்கச்சி எங்க அண்ணன் குரல் கேக்குது அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி 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 நீர் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி பேங் 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 ஐயோ இது வியட்நாம் வீட்டுல பொண்டாட்டிய பார்த்து புருஷன் பாடுற பாட்டுரா உறவ மாத்தாத ஏன் எங்க வீட்டுல பண்ண ஒத்துக்க மாட்டாங்களா சரி வேற பாட்டு பாடுறேன் தங்க கடியாரம் வைர 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 மணியாரம் பைர பணியாரம் தந்து விலை பேதுவா இப்படி எல்லாம் பாடுவியே இப்ப என்னம்மா ஆச்சு ஐயோ சொல்லிட்டா நீ அழுதுடன எனக்கு அழு வந்துச்சுன்னு பாசம் ஜெயமாலினி கட்டாட்சம் நான் ஏன் அழுகுறேன் எதுக்கு அழுகுறேன் அதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் தான் இவர் என்ன பண்ணாரு பரிசல் ஓடுற பசங்களுக்கு குறைஞ்ச வடியில கடன் கொடுத்தேன் திருப்பி கேட்டா உன் புருஷன் சண்டைக்கு வரான் இது நியாயமா அப்படி விஷயம் யோ என் அண்ணன் பணத்தை வாங்கி தந்த பிறகுதான் நீ வீட்டுக்குள்ள நுழையணும் வரனே சிபா
ஏமாலி கட்டாச்ச மச்சான் என்கிட்டே சவாலா கொஞ்ச நேரத்தை திரும்பி வரேன் பசங்க கிட்ட சொல்லி பணத்தை ரெடி பண்ணி வை டேய் மச்சான் பணத்தை வேணும்னா கொடுத்துறேன்டா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஆரம்பிச்சிட்டாம்பா என்ன நீ ஏன்டா கால்ல செருப்பிட மாட்டேங்கிற அது ஒரு சோக கதை சமயம் வரும்போது சொல்றேன் நேரம்டா நாம பாத்துட்டே இருக்கணும் என்ன உணர்ச்சிவசப்பட்டுட்டேன் என்னடா வேடிக்கை காட்டுற வேடிக்கை இல்ல மச்சான் வேதனை எல்லாரும் பழம் சாப்பிடுறாங்க எனக்கு ரெண்டு பழம் வாங்கி கூட இது என்னடா பெருசு உன் தங்கச்சியவே எனக்கு கொடுத்துருக்க சாப்பிடு பழத்துக்கு காசு நீ தான் தரணும் அட கொடுக்குறேன்டா ஐயா பழத்துக்கு காசைய மச்சான் தரேன் சொல்லிட்டாரு வாங்கிக்கிங்க ஐயா விவரம் தெரியாம நீங்க மாட்டிக்கிட்டீங்க உங்க மச்சான் சாப்பிட்ட ரெண்டு பழத்துக்கு மட்டுமில்ல நாங்க எல்லாரும் சாப்பிட்ட பழத்துக்கும் கூட பணம் கொடுக்க வச்சுட்டாரு என்ன தெரியும் மரமோ தூணோ வேணும் சுமார் 16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 30-32 வயசு இருக்கும் மங்களபுரி என்ற அழகான கிராமத்துல ஒரு நாள் பார்த்துக்கலா பொய் பணத்தையும் கேட்கல செருப்பு திருநதும் தெரியல எழுகிட்ட கல்யாணமா இருக்கும் போல இருக்கு யார் செருப்பா போட்டுட்டு போற ஏன் செருப்பு தான் நல்லா பாடுறா ஐயோ என் செருப்பை ஒண்ணு அடிச்சிட்டானே எங்க அப்பா எருமத்தோட தெச்சு போட்டுதியா எங்கய்யா என் செருப்ப எடுறா கைய நீ செருப்படாம வந்ததா நான் பார்த்தனே ஆமா நான் செருப்படாம தான் வந்தேன் ஏண்டா கல்யாண வீட்டுக்கு செருப்பு திருடுறதுக்குனே வர்றீங்களா எங்க உன் கண்ணத்தை காட்டு எதுக்கு நான் எதுக்கு நான் பெரிய முதல் மரியாதை சிவாஜிங்கிற நினைப்பு நல்ல வேளை நான் உடுக்கடிச்சு கேக்கல செருப்ப போய் திருடி இருக்கேடா என்ன சேலையவா திருட முடியும் திருட்டு போய் குடும்பம் உங்க குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன் பாரு ஒரு பாட்டு பாடுங்களா சங்கீத சௌபாக்கியமே என்றும் குன்றாத பெரும் பாக்கியமே சங்கீத சௌபாக்கியமே என்னது உங்க பாட்டை கேட்டு கழுத வந்தது கழுவை இல்லடா இவங்க மச்சா வர்றாரு அவனும் கழுதான் யார பத்தியா கழுதான்ற உன்ன தாண்டா ஆமா நீ பாடுற அழகுக்கு கழுத வராம மழையா வரும் உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் போதி பாக்குறியா எங்கூட மோதுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல முதல்ல என்னுடைய சிஷ்யனை கேட்கிற கேள்வி பதில் சொல்லு கழுங்கடா எஸ் சந்தோஷத்தில் பாடும் ராகம்
அபே இன்று முதல் அபே அபே இன்று முதல் அபே சந்தோஷம் சோகத்தில் பாடும் ராகம் எதுவோ உலகே மாயம் ரிபமகரிச்ச வாழ்வே மாயம் தனிதா பமகரிச்ச நிலையேடு நாம் காணும் ரிபமகரி சோக ராகம் காலையில் பாடும் ராகம் இரவில் பாடும் ராகம் இது விஸ்கி பிராண்டு விஸ்கி பிராண்டு 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 ரம்மு 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 மம்மு 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 சாராயம் உடா சாராய பிப்பா ராகத்தை பத்தியே தெரியல சங்கீதம் பாட வந்துட்டியே நான் பாகவதர் பரம்பரை போதி பார்க்கலாமா ஆரம்பி என்ன நாயாயிட்டோம் டடனே 50 ரூபாய் கடன் கொடுத்தோமே டடனோ திருப்பி கொடுப்பானா டடனி திருப்பி கொடுக்கலனா டனோ அடிச்சிடுவான் டனனோ திருப்பி அடிச்சானா அண்ணே அண்ணே என்னடா என்ன விஷயம் கஷ்டமா இருக்குனே கைக்கு லோட்டதா இல்ல குடும்பத்துல செலவுக்கு பணமே இல்ல அப்படி என்ன கஷ்டம் என் பொண்டாட்டிக்கு இப்பவோ அப்பவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு போயிடுவாளா அது இல்லன்னா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன் செலவுக்கு பணம் இல்ல ஒரு 500 ரூபாய் கண்ணா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன வச்சிருக்க ஒண்ணு இல்ல இப்பதைக்கு இந்த சைக்கிள் தான் கைவசம் எவ்வளவு கேட்ட 500 500 எல்லாம் தாங்காது இந்தா 100 ரூபாய் வச்சுக்க இன்னொரு 100 ரூபாய் கொடுங்க என்ன பெரிய மாறியா பிரீமியம் கொடுக்கறதுக்கு அண்ணே 100 ரூபாய் குறைச்சாலும் பரவாயில்ல ஆனா ஒரு கண்டிஷன் என்ன இந்த சைக்கிளை நான் ஆசையா வாங்கினேன் கடைசி வரைக்கும் காத்து போக பாத்துக்கண்ணே பாத்துக்கிறேன் முடிவா இனிமே சத்தியமா இந்த சைக்கிளை திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துண்டை தாண்டு தாண்டனா அவ்வளவுதான தாண்டறேன் இனிமே சத்தியமா இந்த சைக்கிளை நான் கேட்கவே மாட்டேன் இன்னி காலையில டிரெக்டர் ராஜபலனை படிச்சேன் வாகனம் யோகம்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஜெயமாலினி கட்டாச்சு நண்டம்மா பஞ்சர மீனம்மா நெத்திலி மீனம்மா நண்டம்மா ஆதி கேசவா நில்லியா காணாம போன என் சைக்கிள் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு கிண்டல இந்த சைக்கிளை நான் காசு கொடுத்து வாங்கினேன் சுப்பையா சைக்கிள் நீ எப்படியா காசு கொடுத்து வாங்க முடியும் எவன்டா அது சுப்பையா நான் தாயா நீதான் சுப்பையான்றது என்ன சாட்சி யோயோ இங்க வாயா நான் யாருன்னு சொல்லு என்ன சுப்பையா எஸ்வி சுப்பையா இப்ப என்ன பண்ணணும்ன்ற சைக்கிள் குடியா என்ன சைக்கிள் குடியா கிண்டலா என்ன கிண்டலா விளையாடுறியா உங்ககிட்ட விளையாடுறது என்ன இருக்க என்ன வேணும் கில்லி இருக்கா இல்ல டாண்ட் இருக்கா இல்ல பேட் இருக்கா இல்ல பாலாவது இருக்கா இடிச்சனா என்னயா யோ சைக்கிள் கொடு இல்ல பணத்தை கொடு நீ என்ன நடமாடும் கோர்ட்டா யாரா இருந்தாலும் நியாயம் ஒண்ணு இருக்குல்ல அவன் ஏமாத்திட்டான் என்னன்ற பணத்தை குடியா எவ்வளவு 500 அவனும் 500 கூட்டணியா அதெல்லாம் கிடையாது 300 தான் எதுவா இருந்தாலும் சீக்கிரமா குடியா இது சத்தியமா என்னோட சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லி துண்டு தாண்டு பணத்தை அலையாத சத்தியமா இது சுப்பையா சைக்கிள் தான் இந்த தாண்டு தாண்டறான் இவன் நாயஸ்த வரட்டுமா ஒரு 10 ரூபாய் இருக்குமா என்ன வச்சிருக்க துண்டு இந்த துண்டுல கோமனம் கூட கட்ட முடியாது போயா இன்னைக்கு தினகரன் ராசிபலன் போட்டு இருந்தது பண விரயன் இதுவும் ஒர்க் அவுட் ஆகி போச்சு ஜெயமாலினி கட்டாச்சு குருவாயூரப்பா மயிலாப்பூரப்பா நான் வாங்கின சைக்கிளுக்கு நீதானே சாட்சி எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏட்டைய சைக்கிளை திருடி இருப்ப ஏட்டையா இல்லையா சுப்பையாதியா ஏட்டையா தாயா சுப்பையா 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 எத்தனை சுப்பையா இருக்கீங்க ஸ்டேஷனுக்கு வா எத்தனை சுப்பையா இருக்காங்கன்னு அங்க காட்டுறேன் இன்னைக்கு தினமணி ராசிபலனை பார்த்தேன் எதிர்பாராத தொல்லைன்னு அதுவும் ஒர்க் அவுட் ஆயி போச்சு ஜெயமாலினி கட்டாச்ச யாரியா ஜெயமாலினி எங்க குல தெய்வங்க நட உங்களுக்கு அவங்க தானே